விளங்குதா குயின் நாலாவது பாடம் நாலாவது பாடம் போய் கொண்டிருக்கிறோம் ஹரி லக்ஷயா முதல் மூன்று பாடத்துக்குரிய வீடியோ லிங்கையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன் பிறகு இப்போதைக்கு நீங்க புது கோப்பியில் எழுதாம ரஃபான ஒரு கோப்பியில் எழுதுங்க இதுதானே பழைய கோப்பியில் எழுதுங்க பாடம் அதுக்கு பிறகு நீங்க எழுதின பிறகு கண்டினியூவா போவோம் சடப்பொருளின் இயல்புகள் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் சடப்பொருளின் இயல்புகள் அலகு நான்கு இதுதான் இந்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு சடப்பொருளின் இயல்புகள் அலகு நான்கு இதெல்லாம் இங்கே போட்டுக்கொள்ளுங்க குட்டி குட்டி எக்ஸாம் ஒவ்வொரு பாடத்திலையும் நாங்கள் வச்சுட்டு பிறகு முதலாவது தவணைக்குரிய பாடம் நாங்கள் கெதியில் முடிச்சிடலாம் ஏன்னா ரெண்டாம் மாதம் இதுக்குள்ளே நாங்கள் முடிக்கலாம் ஃபுல் டேர்மையும் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்குரிய டேர்ம் பேப்பர்ஸ்களை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாகும் வரைக்கும் நாங்கள் பாடங்களை பார்ப்போம் எக்ஸாம்களை இதுதானே அது வரைக்கும் பார்த்துட்டு பிறகு செகண்ட் டேர்மை நாங்கள் தொடங்கி கொண்டு போகலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வடிவாக எல்லாத்தையும் வடிவாக தரோவாக கிளியராக்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள் அங்கிகள் விலங்கு பாகுபாடு எல்லாம் வடிவாக நல்ல தரவாக இருக்கணும் சரியா எழுதியாச்சா சார் ஆதி ஃபெலி ஆரஞ்சு சார் ஓகே ஸ்லைடை மாத்துவோமா சரி ஓகே முதலாவது நாங்கள் சின்ன வயசில் படித்த விஷயம்தான் சடப்பொருள் சடப்பொருள் என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆறாம் ஆண்டுல படிச்சிருக்கிறோம் சடப்பொருள் சக்தி சூழல்ல இருக்கிறது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று சடப்பொருள் அடுத்தது சக்தி என்று சொல்லி பார்த்தோம் அதுல சடப்பொருள் என்று சொன்னால் திணிவை கொண்டிருக்கும் ஒரு திணிவை கொண்டிருக்கும் வெளியில இடத்தை பிடிக்கும் ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது வந்து சடப்பொருள் என்று நாங்கள் ஆறாம் ஆண்டுல பார்த்தோம் இப்ப சடப்பொருள் என்பது திணிவை கொண்டுள்ளதும் வெளியில் இடத்தை பிடிப்பதுமான பதார்த்தங்கள் சடப்பொருட்கள் என்ன இது வரைவிலக்கணம் சடப்பொருளின் வரைவிலக்கணமாக இருக்கும் இப்போ திணிவை கொண்டிருக்கும் ஒரு இடத்தை பிடிக்கிற பதார்த்தங்களை இருக்கும் ஆகவே அதை நாங்கள் சடப்பொருள் என்று சொல்லுவோம் இப்போ சடப்பொருளுக்கு உதாரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் மண் வழி இதுகள் எல்லாம் வந்து சடப்பொருளாக இருக்க போதும் சரிதானே நீர் சடப்பொருள் ஆக்சிஜன் சடப்பொருள் வழி சடப்பொருள் மண் சடப்பொருள் பென்சில் சடப்பொருள் மேசை புத்தகம் எல்லாமே சடப்பொருளாக இருக்க போதும் எல்பி கேஸ் சடப்பொருள் சடப்பொருள் பூமியில இருக்கிறதுல கூடுதலாக சடப்பொருள் கூடுதலாக இருக்குது அப்ப நாங்க பாக்குறோம் சடப்பொருள் என்று சொல்லக்குள்ள திணிவை கொண்டிருக்கும் அதே நேரத்துல வெளியில் இடத்தை பிடிக்கும் இப்படிப்பட்ட ஆக்களை நாங்க சடப்பொருள் என்று சொல்லுவோம் இதெல்லாம் ஆறாம் ஆண்டுல படித்த விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க நோட் பண்ணினாக பெயரை சொல்லுங்க அப்துல்லா ரெஜிஸ்டர் மார்க் பண்ண போறேன் அப்துல்லா ஆதிஃப் ஓம் சார் ரகீஸ் ஓம் சார் அர்ஹம் ஓம் சார் மஹரி ஓம் சார் ஆத்மிகா ஓம் சார் மன்ஹா பிரசன்ட் சார் போன கிளாஸ் வரலே இல்ல சார் என்ன காரணம் எக்ஸாம் உண்டு சார் லக்ஷயா சொல்லும் ஓ சார் ஓகே ரெஜிஸ்டர் மார்க் பண்றேன்னு சொல்லி போட்டு தான் சொல்றேன் சொல்லுங்க சார் ஓம் சார் ரெண்டு நிக்கிறீங்க சரி போன ரெண்டு கிளாஸ் வரல லக்ஷயா என்ன காரணம் லக்ஷயா கடைசி ரெண்டு கிளாஸுக்கு நீங்க வரல சார் எனக்கு இப்பதான் லிங்க் கிடைச்சிச்சு இந்த இன்னைக்கு தான் இந்த குரூப் ஆட் ஆகணும் சார் இல்ல ஹரி லக்ஷயா அப்ப நான் உங்களை சொல்லலப்பா வேற ஒரு லக்ஷயா இருக்குது உங்களோட பேர் ஹரி லக்ஷயா தானே உங்களோட பேர் ஓ சார் சாரி நான்
நான் நல்லா தனி பார்த்தேன், என்னடா ஆண்டு பார்த்தேன், இன்றைக்கு தான் அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நான் குழம்பிட்டேன். ஓகே, வெரோனிகா பிரசன்ட் சார். ரித்திகா ஓகே, எழுதி முடிஞ்சா? அருகாம எழுதி முடிஞ்சி. எழுதி முடிக்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? எழுதி முடிக்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஓகே, அடுத்தது சக்தி. இதுக்கும் நாங்க சின்ன வயசுல ஆறாம் ஆண்டுல படிச்ச விஷயம் தான். சக்தி என்பது என்ன? அப்ப சடப்பொருள் சூழல்ல இருக்கிறது ரெண்டு வகையாக நாங்க பிரிக்கிறோம். ஒன்று திணிவை கொண்டிருக்கும், இடத்தை பிடிக்கும் என்று சொன்னால் அது சடப்பொருள் என்று சொன்னால். அப்ப சக்தி என்று சொன்னால் இதுக்கு அதில் இயல்புக்கு எதிர்மாறானதாக இருக்க போது, திணிவை கொண்டிருக்காது, அதே நேரம் வெளியில இடத்தை பிடிக்காததாக இருக்கும். அப்ப திணிவை கொண்டிருக்காததும் வெளியில் இடத்தை பிடிக்காததுமானவை சக்தி என்று சொல்லுவோம். வெளியில் இடத்தை பிடிக்காததும் திணிவை கொண்டிராததுமானவை சக்தி எனப்படும். உதாரணம், ஒலி, ஒளி, வெப்பம், காந்த சக்தி, என மின்சக்தி, இப்படியான சக்திகளை நாங்க சொல்லலாம். உதாரணம் கழி கொள்ளுங்க. ரிக்ஷான் சார். சேஷ்வினி பிரசன்ட் சார். அத்தூஃபா சஹி சஹி சர்மிதா பிரசன்ட் சார். பிரதுஷா பிரசன்ட் சார். சங்கவி பிரசன்ட் சார். ரிபிஷாலினி பிரசன்ட் சார். ஜசானி ஜசானி ஹரிலக்ஷயா சார். ஆதிப் எலியோன் எழுதி முடிக்காதா யாரும் இருக்கிறீங்களா? ஓ சார், நீங்க எழுதுங்க. இதுல எழுதி முடிஞ்சாக்கள் சரியா? உட வீட்டுல சோக் இருக்கா பிள்ளைகள்? சோக் எழுதுற பிளாக் போர்ட்ல எழுதுற சோக் இருக்கா? இருக்குதானே. சரி, நாங்க அதையும் நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக உங்களை வச்சு கொண்டு செய்வ பார்ப்போம். பார்ப்போம், அடுத்த விஷயத்துக்குள்ளே வருவோம். எழுதியாச்சா? ஓகே, இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது சடப்பொருட்களின் இயல்புகள். சடப்பொருட்களின் இயல்புகள் சொல்லக்குள்ள, சடப்பொருட்கள் என்று சொல்லக்குள்ள மூன்று பௌதிக நிலையில் இருக்கப்போது, மூன்று வடிவங்களில், மூன்று நிலைகளில் இருக்கப்போது, ஒன்று திண்மம், திரவம், வாயு. திண்மமாக காணப்படுகின்ற சடப்பொருள் இருக்கும், திரவமாக காணப்படுகின்ற சடப்பொருள் இருக்கும், வாயுவாக காணப்படுகின்ற சடப்பொருள் இருக்கும். இப்ப நீங்க சுவாசத்தின் மூலம் உள்ளெடுக்கின்ற அந்த வாயுக்கள் என்ன? ஒட்சிசன், கார்பன் ஆக்சைடு வாயுவாக காணப்படுகின்றது. நாங்க குடிக்கின்ற நீர் திண்மமாக திரவமாக காணப்படுகின்றது. என்ன, நீங்க பாதிக்கின்ற பென்சில், புத்தகம், இதெல்லாம் திண்மமாக காணப்படுகின்றது. பாதிக்கன்னு சொன்னால் சடப்பொருட்கள் மூன்று வடிவங்கள்லையும் காணப்படுது. திண்மம், திரவம், வாயுவாக காணப்படுது. அந்த சடப்பொருட்கள் திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, வாயுவாக இருந்தாலும் சரி, அது என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அதோட ஆரம்ப அடிப்படையாக ஒரு சின்ன சின்ன துணிக்கைகள் சேர்ந்து தான் அது உருவாக போகுது. அப்படி துணிக்கைகள் சேர்ந்து சடப்பொருட்களை உருவாக்குது என்ற சடப்பொருட்கள இயல்புகளை முதன் முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சொன்னவர் வந்து டிமோக்ரட்டிஸ், இந்த இருக்கிறவர் தான். இவர் தான் வந்து சடப்பொருட்கள் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும், அதாவது மிகச்சிறிய துணிக்கைகள் சேர்ந்து தான் ஒரு சடப்பொருட்களை உருவாக்குது என்று ஒரு கொள்கையை அவர் சொல்றார். சரிதானே? ஏன் கொள்கை என்று சொன்னால், கொள்கை இவருக்கு துணிக்கைகள் சேர்ந்து கொள்கை என்பதை ஒரு ஒரு ஆளுக்கு மாறும் பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கும் இருக்கிற ஒவ்வொருவர் கொள்கை என்ன? வெள்ளிக்கிழமையானா கோயிலுக்கு போறது, வெள்ளிக்கிழமையானா மொஸ்குக்கு போறது, இப்படி. அடுத்தது நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது, அல்லது இவர் இப்படிப்பட்டவர், இதெல்லாம் கொள்கைகள். கொள்கைகள் நேரத்துக்கு நேரம் மாறும், கொள்கைகள் ஆளுக்கு ஆள் மாறும். அப்ப இப்படி இவர் ஒரு கொள்கை வச்சிருந்தார். என்ன? சடப்பொருட்கள் என்பது துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் என்ற கொள்கையை அவர் சொல்றார். சடப்பொருட்கள்
அந்த இயல்புகள் தொடர்பான ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு என்ற அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையை முதன் முதல்ல சொன்னவர் வந்து டிமோக்ரட்டிஸ். அரிஸ்டோட்டல் சொல்றாரு வந்து துணிக்கைகளால ஆக்கப்படல என்று அவர் சொல்றார். அப்ப பிறகு என்ன நடக்குது, அவங்களுக்கு ஒரு டிபேட் ஒன்று விவாதம் ஒன்று நடந்து கடைசியில் இவர் சொல்றதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தாங்க. இப்ப சடப்பொருட்களின் இயல்புகள்ல நாங்க முதன் முதலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையை வெளியிட்டவர் வந்து டிமோக்ரட்டிஸ் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அடுத்த ஸ்லைடுக்கு போ. அந்த துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் அதோட விளக்கத்தை நாங்கள் பின்னுக்கு தொடர்ச்சியாக விளக்கமாக பார்த்து கொண்டு போவோம். இப்போதைக்கு அந்த கொள்கையை முதன் முதல்ல சொன்னவர் வந்து டிமோக்ரட்டிஸ் என்றது மட்டும் தெரிஞ்சிருந்தால் சரி. இதை நோட் பண்ணுங்க. சார் ஆதிஃப் எலியன். ஓகே சார், இது ஷால்னி எழுதி போடுங்க சார். சார் அலெக்சாண்டர் எதுஷா எழுதி முடியாதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஓகே, முதலாவது நாங்க பார்க்க போறது துணிக்கை இயல்புகள். அதுல துணிக்கை இயல்புகள் என்று இருக்குது. இப்ப சடப்பொருட்கள் துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்கும், சடப்பொருட்கள் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். இப்ப உதாரணமாக ஒரு சோக் துண்டை யோசிச்சு பாருங்க. ஒரு சோக் துண்டை பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சோக் துண்டை நீங்க உடைச்சி 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 சின்ன சின்ன தூளாக மாத்துறீங்கன்னு சொன்னால் அதுல வார அதை விட உடைக்க இல்லாதன்ற கட்டத்துக்கு வரும். அப்படி வாரது ஒரு சின்ன சின்ன துகள்கள், அது பல சேர்ந்துதான் அந்த சோக் துண்டை உருவாக்கி இருக்குது. அதே மாதிரி துணிக்கைகளாலதான் எல்லா சடப்பொருட்களும் ஆக்கப்பட்டிருக்குது. இப்போ சடப்பொருட்கள் துணிக்கைகளால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. துணிக்கை அந்த துணிக்கைகளுக்கு இடையிலான இடைவெளிகள் வெளி என்று சொல்றது இடைவெளி. அப்போ சடப்பொருட்கள் துணிக்கைகளினால் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதும் துணிக்கைகளுக்கு இடையில் வெளிகள் காணப்படுவதும், வெளி என்பது இடைவெளி. இப்போ துணிக்கைகளுக்கு இடையில் வெளி காணப்படுவதும் துணிக்கை இயல்பு என்று சொல்லுவாங்க. சரிதான், அப்போ துணிக்கை இயல்பு என்பதால் நீர் கருதுவது யாது என்று சொன்னால் சடப்பொருட்கள் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும், துணிக்கைகளுக்கு இடையில் இடைவெளி காணப்படுற அதைத்தான் சொல்லுவான் துணிக்கை இயல்பு என்று சொல்லுவாங்க. சரிதானே, அதை வச்சு கொண்டு நாங்க அந்த துணிக்கைகளுக்கு இடையிலான அந்த இடைவெளிகளை வச்சுக்கொண்டு அந்த சடப்பொருட்களை நாங்க மூன்று வகையாக நாங்க பிரிக்க போறோம். இப்ப சடப்பொருட்கள் பௌதிக நிலையின் அடிப்படையில மூன்று வகையாக நாங்க பிரிக்கிறோம். ஒன்று திண்மம், திரவம், வாயு என்று பிரிக்கிறோம். சரிதானே, இது படித்த விஷயங்கள். சின்ன வயசுல சடப்பொருட்களின் பௌதிக நிலையின் அடிப்படையில மூன்று வகையாக சடப்பொருட்கள் மூன்று பௌதிக நிலையில பிரிக்கப்படுதுன்றது தெரிஞ்ச விஷயம். இது கட்டாயம் கேள்விக்கு வர விஷயம், எழுதி கொள்ளுங்க. திண்மம், திரவம், வாயு. பெரோனிகா, பெரோனிகா.
மகேஷர் சரியா இல்ல சார் ஓகே இப்ப நாங்க பாக்குறது முதலாவது திண்மத்தை நாங்க பார்க்க போறோம். சடப்பொருட்களில் துணிக்கைகள் அமைந்துள்ள விதத்தை இப்ப துணிக்கைகளாலதான் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டிருக்கு என்று பாக்குறோம். அந்த துணிக்கைகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது என்று நாங்க பார்க்க போறோம். திண்மத்துல எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, திரவத்துல எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, வாயுக்கள்ல எவ்வாறு துணிக்கைகளாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது என்று நாங்க பார்ப்போம். அந்த வகையில திண்மத்துல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், திண்மத்துல துணிக்கைகள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். சரிதானே, துணிக்கைகள் வந்து குறித்த ஒழுங்குல நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். இப்ப நாங்க திண்மத்தை நெருக்க முடியாததாக இருக்கும், காரணம் அதுக்கான இடைவெளி வந்து குறைவாக இருக்குது. மிக நெருக்கமாக துணிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப திண்மம் என்று போட்டுட்டு ஹெடிங்க போடுங்க, அதுல போட்டுட்டு திண்மம் என்று போட்டுட்டு இந்த படத்தை கீறிட்டு கீழே இந்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சரிதானே, துணிக்கைகள் குறித்த ஒழுங்கில் காணப்படும், நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும், திண்மத்தை நெருக்க முடியாது. சரிதானே, இங்குள்ள துணிக்கைகள் அசையாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகாது, அந்த தூரங்களாக அசையாது. ஆனால் என்ன செய்யப்போது, துணிக்கைகள் அதிர போது அந்த இடத்துல இருந்து என்ன செய்யும், அதிரும். சரிதானே, மிக மிக சிறிய இடைவெளிகள் துணிக்கைகளுக்கு இடையில் காணப்படும். இடைவெளி துப்பரவா இல்லை என்று நாங்க சொல்லலாது, மிக மிக சிறிய இடைவெளிகள் இங்க காணப்படும் துணிக்கைகளுக்கு இடையில. எழுதிக்கொள்ளுங்க சார். இந்த படத்தை கீறணுமா? ஓமாமோம், அதுக்காண்டி பெரிய படத்தை கிரித்து அதுக்குள்ள இருக்கிற வட்டங்கள் எல்லாம் எண்ணி கீறி கொண்டிருக்கணும் என்ற அவசியம் இல்ல பிள்ளைகள். வடிவா ஒரு சின்ன ஒரு படத்தை கட்டி சின்ன சின்ன வட்டங்களா போட்டுக்கொள்ளுங்க. படம் கீறாக சில நேரம் எப்படி கீறுவீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கீறுவீங்க. கொப்பியில பின்னா பெரிய இடத்துக்கு இப்படிய பெருசா கீறிட்டு அப்புறம் கீறுற, இப்படி இப்படி குறுணி குறுணியா வட்டம் கீறுறது, அப்புறம் கீறி முடிக்கிறதுக்கு இடையில வாதியில நின்றுவீங்க. பிறகு அப்படியெல்லாம் பெருசா கீறாதீங்க, சின்னனா வடிவா நெருக்கமாக வட்டத்தை கீறுங்க. சரிதானே, அதுக்காண்டி உட கோப்பில ஒரு அளவுக்கு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி படத்தை கீறிக்கொள்ளுங்க.
சார் மன்ஹா முடிஞ்சு இதுதான் சார் தெரியும் படம் தெரியாச்சா மன்ஹா ஆம் சார் நோட்ஸ் எல்லாம் அனுப்புங்க பிள்ளைகள் இன்றைக்கு இதுக்கு பிறகு நான் உங்களை அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி எல்லாரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி குரூப்பை மாற்றுறேன் உங்களோட நோட்ஸ் எழுதுகளை அந்த குரூப்பில் போடுங்களா இனி தனியாக போடாமல் கேள்வி பேப்பர்களை மட்டும் தனியாக போடணும் குரூப்பில் போடக்கூடாது மற்றபடி உங்களோட நோட்ஸுகள் எல்லாம் எழுதி அனுப்புகிறதெல்லாம் வந்து குரூப்பில் போடுங்க சார் இப்போ நாங்கள் எழுதுகிற நோட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்புக்கு போடணுமா சார் ஒவ்வொரு நாளும் எழுதுற நோட்ஸை நீங்க போடுறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் நன்மை நான் பார்க்குற நேரம் பிள்ளைகள் இருந்தால் சொல்லுவேன் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுவேன் நல்லது நல்லா இருந்தாலும் எல்லா எதுவா இருந்தாலும் உங்களோட கோப்பியை நான் எந்த கண்ட்ரோல்ல பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே சார் தேங்க் யூ சரிதானே அப்ப நீங்க சிலாக்கள் வந்து எழுதி முடிச்ச உடனே போடுறீங்க சிலாக்கள் ஒன்றுமே இல்லை அப்படியே பாட்டுக்கு கிளாஸ் முடிஞ்சா போறீங்க இப்போ உங்களோட நேரடியாக கிளாஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட கோப்பிகளை பார்க்குற மாதிரி தான் நானும் இதில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கோப்பிகளை பார்ப்பேன் இப்போ சும்மா இருந்த மாதிரி எழுந்தமானமாக பார்ப்பேன் இப்போ பிரச்சனைகள் இருந்தால் எழுத்து பிள்ளை விட்டுருப்பீங்க அல்லது பிள்ளைகள் விட்டுருப்பீங்க வசனங்களில் பார்த்து எழுத பிள்ளை மிஸ் பண்ணப்பட்டுருப்பீங்க படங்கள் சிறக்குள்ள பிள்ளைகள் வரும் சரி தானே எல்லாத்தையும் நான் கவனிக்கணும் அதனால் உங்களோட நோட்ஸுகளை வடிவாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஓகே சார் தேங்க்யூ எழுதி முடிக்காதாக்க யாரும் இருக்கிறீங்களா இந்த துணிக்கைகள் குறித்த ஒழுங்கில் காணப்படும் என்று இருக்கு பிள்ளைகள் அது ஒழுங்கில் காணப்படுமா சரியா எழுதி முடிக்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா அடுத்தது திரவம் இப்போ திரவங்களுக்கு இடையில எவ்வாறு இருக்க போதுன்னு பாருங்க திண்மத்தை விட வந்து நெருக்கம் குறைவாக இருக்கும் இடைவெளி கொஞ்சம் இருக்கும் இப்போ துணிக்கைகள் குறித்த கோலத்தில் காணப்படாது இங்கே இருக்கிற துணிக்கைகளை பாருங்க ஒரு ஒரு ஒழுங்கில் இருக்கும் நெருக்கமாக ஒரு ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கும் இங்கே அப்படி இல்லை நெருக்கமாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு திண்மத்தை மாதிரி நெருக்கமாக இருக்காது கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கும் அதே நேரம் குறித்த ஒழுங்குகளையும் காணப்படாது இப்போ துணிக்கைகள் குறித்த ஒழுங்கில் காணப்படாது திண்மத்தை விட நெருக்கம் குறைவு துணிக்கைகள் அசையும் தன்மையுடையது இப்போ ஒரு கல்லை தூக்கி மேசையில வச்சிங்கன்னு சொன்னால் அல்லது தரையில வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கல் அப்படியே தான் இருக்கும் அது திண்மம் அதே இது தண்ணியை நீங்க என்ன செய்யறீங்க தண்ணியை தரையில ஊத்தி விட்டீங்கன்னா அப்படியே இருக்காது அப்படியே வழிஞ்சு பரவி போகும் இப்போ துணிக்கைகள் அதுல இருக்கிற ஒவ்வொரு துணிக்கைகளும் அசையும் இப்போ துணிக்கைகள் அசையும் தன்மை உடையதாக இருக்கும் இடைவெளி வந்து ஓரளவு காணப்படும் இதுவும் நெருக்க முடியாது சரி தானே திரவத்தையும் நாங்க நெருக்க முடியாது எழுதி கொள்ளுங்க படத்தையும் சொல்லிக் கொள்ளுங்க போட்டீங்க போடுங்க உங்களுக்கு படங்களை தந்துட்டு கேளிகை பண்புலைகள் இந்த மூன்று துணிக்கைகள் அமைந்திருக்கிற மூன்று படத்தை தந்துட்டு சடப்பொருட்கள் நிலைகளை இனம் காண்கண்டு கேளிகை வைப்பான் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த துணிக்கைகளுக்கு இருக்கிற இடைவெளிகளை வச்சுக்கொண்டு நீங்கள்
இது திண்மமா திரவமா வாயுவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பெரோனிகா ஆத்மிகா சார், இதுஷால்வி சார், மன்ஹா சார். எழுதி முடிக்காதாக்கள் இருக்கிறீங்களா? படம் எல்லாம் கீறீங்க பிள்ளைகள் கையோடி. சரியா? எழுதி முடிக்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? சரி, அடுத்தது வாயு. இப்போ வாயுக்களுக்கான துணிக்கைகள் எப்படி இருக்க போது பாருங்க, மிகவும் இடைவெளி கூடுனதாக இருக்க போது அது வந்து கண்ட மாதிரி சுயாதீனமாக அங்கையும் இங்கேயும் அசையும். அங்கையும் இங்கேயும் அசைகிற மாதிரி இங்க பாருங்க இடைவெளிகள் கூடுதலாக இருக்குது. இந்த அம்புக்குறியால கண்ட திசையிலையும் அசையும்ன்றதை காட்டுறதாக இருக்குது அந்த அம்புக்குறி. இப்போ வாயு துணிக்கைகள் ஒழுங்கற்று காணப்படும், அதே நேரத்தில் இடைவெளிகள் மிகவும் அதிகமாக காணப்படும். துணிக்கைகள் சுயாதீனமாக அசையும், ஒவ்வொரு துணிக்கையும் வேற வேற திசையில சுயாதீனமாக அசையும். இது நெருக்கக்கூடியதாக இருக்கும். சிறுதானிய துணிக்கைகள் நெருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு எழுதி முடிச்சாக்கள் உங்கள்கிட்ட சோடா போத்தல் இருக்குதா? வெறும் போத்தல் இருக்குது சார். சரிதானே, இதை எழுதி முடிச்சிட்டு அவங்களை நீங்க என்ன செய்ய சொன்னால் யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட இருக்கு? யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது ஆதிஃப்ட இருக்குது. ஓகே, ஆர்டிஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எழுதி முடிச்சுட்டு படத்தையும் சூறி முடிச்சுட்டு ஒரு அந்த போத்தலுக்குள்ளே ஃபுல்லாக சிறுதானியம் ஒரு இடமும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு வாங்க. சரி, இந்த அம்புக்குறியும் போட்டு காட்டவா?
இதுதானே காட்டினாலும் பிரச்சனை இல்லை, காட்டாட்டையும் பிரச்சனை இல்லை, இடைவெளிகளைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க மூன்று படத்தையும் பாருங்க, இங்கே ஒரு ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்குது, இங்கே ஒழுங்காக அடுக்கப்படலை, இடைவெளி கொஞ்சம் கூட இருக்குது, இங்கே மிகவும் கூடுதலாக இருக்குது. இந்த மூன்று படத்தையும் சந்திட்டு உங்களுக்கு கேட்பான், ஒரு ஏபிசி என்ற படத்தில் மூன்றையும் சந்திட்டு திண்ம துணிக்க அடுக்கப்பட்டிருக்கிற விதம், திரவம் எது, வாயு எது, இது மாதிரி உங்களுக்கு கேள்விக்கு வரும். அதில் கண்டுபிடிச்சி வித்தியாசம் கண்டுபிடிச்சி எது எதுன்னு இணங்கான்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரும். சரியா? வெரோனிகா. ஓகே சார், தண்ணி நிரப்பியாச்சு சார். நிரப்பியாச்சா? மூடி இருக்குது அபோதலுக்கு. இதெல்லாம் முடிஞ்சா பிள்ளைகள் நிப்பாடுதா? எழுதி முடிக்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம். போத்தல் ஒன்று இருக்கணும் மேலாரிட்டையும் இருக்குதா? தண்ணி நிரப்பியாச்சு ஃபுல்லாக, தண்ணி நிரப்பியாச்சு முடியுமாச்சு. ஒற்று இடவழையும் இருக்கு, இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னு சொன்னால் போத்தலுக்குள்ள தண்ணி நிரப்பி இப்படி இருக்கணும். இது போத்தல் வாய் என்று சொன்னால் இப்படி இருக்குதுன்றா? இது வரைக்கும் இருக்கணும், வலியணும், அதுக்கு பிறகு இல்லை. அதுக்கு பிறகு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒற்று இடமும் இருக்கக்கூடாது, ஃபுல்லா இருக்கணும், மட்டு மட்டா இருக்கணும். அந்த அப்படி தண்ணியை நிரப்பிட்டு மூடணும், அப்படி தண்ணியை நிரப்பிட்டு மூடணும். அப்படி தண்ணி எடுத்துட்டீங்களா? சார் பிளாஸ்டிக் பாட்டில் தான் வேணுமா? ஓ பிளாஸ்டிக் தான் தேவை, கண்ணாடி போத்தல் சரி வராது. சரியா? ஓகே இப்ப வெறும் போத்தல் இருக்குதா? வெறும் போத்தல் தண்ணி இல்லாத போத்தல் இருக்குதா? ஓம் சார் இருக்கு சார். ருதிஷாலினி. ஓம் சார். சரி இப்ப பாருங்க, இதுக்குள்ள தண்ணி இல்லை, தண்ணி இல்ல, இதுக்குள்ள என்ன இருக்குது? வலி. வலி என்ன இருக்குது? வலி. வலி இருக்குது. நான் மூடுறேன், இறுக்கி மூடுறேன், இறுக்கி மூடிட்டு இப்ப என்ன செய்ய போறேன்? இந்த இருக்கிற போத்தலை நான் நசிச்சு பாக்குறேன், நசிபடுதா இல்லையான்னு பாருங்க. நசிபடுதா இல்லையா? என்ன செய்யப்படுது? அர்த்தம் என்ன? இதுக்குள்ள இருக்கிற வழிய என்னால நெருக்க கூடியதாக இருக்குது, வழியை நெருக்க கூடியதாக இருக்குது. வழி ஏன் நெருக்கக்கூடியதாக இருக்குது? அந்த வழி துணிக்குகளுக்கு இடையில இடைவெளிகள் இருக்கிறதால நாங்க நெருக்கக்கூடியதாக இருக்குது. சரிதானே? அதிகமாக இடைவெளி இருக்கிறதால அதை நாங்க நெருக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப திரவத்தை நாங்க நெருக்க இயலுமான்னு சொல்லி பார்ப்போம். எங்க யாரு முழுவதுமாக நிரப்பி தண்ணிய வச்சிருக்கீங்க? ருதிஷாலினி. அடுத்தது யாரு? உங்களோட கேமராவை ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணி அதை நசிச்சு நெருக்கி காட்டுங்க பாப்போம். ஃபுல்லா தண்ணி நிரப்புனத நெரிச்சு நசிச்சு காட்டுங்க, நசிச்சு காட்டுங்க. நெருக்கக்கூடியதா இருக்குதா? நசிக்கக்கூடியதா இருக்குதா? இப்ப நான் நெரிக்கிற மாதிரி, நான் நெரிக்கிற மாதிரி உங்களால நெரிக்கக்கூடியதா இருக்குதா? நெருக்கக்கூடியதா இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். என்ன நடக்குது? நீர். சரி இப்ப இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மச்சாக்கள், கேமரா ஓ பண்ணுங்க. சரிதானே? அப்ப இன்னும் பிராக்டிகல் முடியலையா? அத்தூஃபா கேமரா ஓ பண்ணுங்க. சரிதானே? ஓகே இப்ப பாருங்க, திண்மமாக இருக்கும்போது நம்மளுக்கு நெருக்க இயலாது. உதாரணமாக உங்களோட பெண்ணை இப்படி நசிச்சு நீங்க நெருக்க இயலுமா? திண்மம் நெருக்க முடியாது. திரவம், திரவத்தை நெருக்க இயலுமான்னு சொல்லி பாக்குறதுக்காக நாங்க இப்ப பார்த்தோம், போத்தல் ஃபுல்லா தண்ணியை நிரப்பிட்டு அப்படி நெருக்கி பாக்குறோம்.
ஒன்றுமே நெருக்க இல்லாது, இச்சும்பு மாதிரி இருக்கும் அப்படியே. அதே இது அதுக்குள்ள வெறும் காத்த நிரப்பிட்டு வெறும் வழிய நிரப்பிட்டு நாங்க நெருக்கும் போது என்ன செய்யும், நெருக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப வழி வந்து நெருக்கக்கூடியதாக இருக்கும், திண்மமும் திரவமும் நெருக்க முடியாது என்ற முடிவுக்கு இப்ப உங்களுக்கு வந்திருக்க இயலும். உண்மை இல்லையா? காரணம் என்ன, ஏன் வழி வந்து நெருக்கக்கூடியதாக இருக்குது? அவருக்கு இடையிலான அந்த இடைவெளி, அங்க இருக்கிற துணிக்கைகளுக்கான இடைவெளி எப்படி இருக்குது? மிகவும் அதிகமாக இருக்குது. ஆகவே நாங்க அவரை நெருக்கக்கூடியதாக இருக்குது. சரிதானே? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 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 ரூமுக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் இருக்க இருக்க என்ன செய்வோம், அடைஞ்சு அடைஞ்சு அந்த பஸ்ஸுக்குள்ள ஒன்றுந்தா இல்ல, நம்ம பஸ்ஸுக்குள்ள ஆக்கலைச்சு போறதை யோசிப்போம். ஆதிப் பயன்படுத்தப்படாது, மைக் எல்லாம் ஒன் பண்ணி சத்தம் போட்டு. ஓகே பாருங்க, பஸ்ஸுக்குள்ள ஆக்கலேத்தி போறத பாத்துருப்பீங்க சில நேரங்கள்ல. இப்ப கொரோனாவுக்கு பிறகு அதெல்லாம் இருக்காது. இப்ப முதல்ல எல்லாம் தெரியும், அட்டஞ்சு அட்டஞ்சு அங்க நிக்கிறதுக்கு இடம் இல்ல, அவ்வளவு நெருக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கும். அவங்க கண்டக்டர், இடம் இருக்கு இடம் இருக்கு, வாங்க வாங்க, முன்னுக்கு போங்க முன்னுக்கு போங்க, ரெண்டு ரெண்டு சொல்லலாம், முன்னுக்கு போறதுக்கு இடம் இல்ல, அவ்வளவு நெருக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நிப்போம் நாம. என்ன அப்ப நம்மளுக்கு இடையிலான இடைவெளிகள் இல்ல, இடைவெளிகள் குறைக்கப்படும் போது நம்மள நெருக்க இயலாது, அங்க போக விடாது. அது மாதிரி தான் துணிக்கைகளுக்கான இடைவெளி கூட இருக்கும் என்று சொன்னால் நாங்க இன்னும் நெருக்கலாம். விளங்கிட்டுதானே? அப்ப திண்மத்துக்கும் திரவத்துக்கும் நெருக்க முடியாத இயல்பு இருக்குது, வாயுக்கு நெருக்கக்கூடிய இயல்பு இருக்கு என்பது விளங்குதப்ப? அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். இப்ப துணிக்கைகள்ன்ற படத்தை தந்துட்டு உங்களுக்கு கேட்பான், அல்லது உங்கள்கிட்ட கீரை சொல்லி கேட்பான், துணிக்கைகள் அமைந்துள்ள விதத்தை கீறுங்க என்று கேட்பான். வாயு துணிக்கைகள் ஒழுங்கு அமைந்துள்ள விதத்தை வரைக என்று சொன்னால் சிம்பிளா அங்கேயும் இங்கேயும் சுரி போட்டு வந்தீங்கன்னா சரி. ஓகே அடுத்தது, இதுதான் நாங்க பிராக்டிக்கலாக பாக்குறதுக்கு இருந்தது. திண்மங்கள் தொடர்ச்சி அற்றது என்பதற்கான சான்று இதை நாங்க பார்ப்போம். யாருகிட்ட சோக் இருக்கு என்று சொன்னவ? எழுதுறதுக்காக நம்ம ஸ்கூல்கள் பாவிக்கிற அந்த சோக் இருக்குதா? இல்லாட்டி நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிராக்டிக்கல் காட்டணும். இல்ல சார், யார்கிட்ட? ஒருத்தையும் இல்லையா? இங்க வெரோனிகா இல்லையா? அதெல்லாம் இல்ல சார். சரி, இப்ப நான் கேக்குறேன், சோக் எல்லாருக்கும் தெரியுமா? வைட் போர்ட் சோக் எல்லாருக்கும் தெரியுமா? சாரி, பிளாக் போர்ட் சோக் என்ன, சுண்ணாம்பு சோக் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதெல்லாம் இல்ல, ஒயிட் போர்டு மார்க்கர் வந்த பிறகு அந்த சோக்கே இல்ல. இப்ப எதிர்காலத்துல சோக் அண்ட் ஒன்று இருக்குன்றே தெரியாம போயிரும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா ஒயிட் போர்டும் தாண்டி மார்க்கர் எல்லாம் தாண்டி பிறகு இந்த இப்படி ஒரு ஜூம் என்ற ஒன்று வரும், பிறகு ப்ரொஜெக்டர் ஸ்மார்ட் போர்டு என்று வந்ததுக்கு பிறகு சில விஷயங்கள் நம்மட சந்ததியிலிருந்து அடியோட இல்லாம போயிரும். இப்ப இதுல இப்ப அடுத்த இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல்ல பாவிச்சவங்கன்றதால தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் காலத்துல நீங்க ஒரு ஏழுக்கு வர நேரம் ஆறாம் ஆண்டோ அல்லது முதலாம் ஆண்டுல இருந்து வர பாட்டிக்கு சோக்கண்டா என்னன்னு கேட்கற அளவுக்கு காலம் வரும். ஏன்னா சோக்கன்றது இப்ப இல்லாம போயிட்டு, ஏன்னா இனி வார காலத்துல சோக்கன்றதே இல்லை, அது என்னத்துக்கு பாவிக்கிறன்றதுக்கு போயிடும் முறை. அப்ப சோக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால நல்ல விஷயம். இப்ப அந்த சோக்க இப்ப நான் கேட்கிறேன், அப்படி ஒரு சோக் ஒன்று இருக்குது, இந்த சோக்கை நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு தண்ணியில அமிழ்த்துனீங்க என்று சொன்னால் என்ன நடக்கும்? சோக்கை தண்ணியில அமிழ்த்தும், சோக்கை கொண்டு தண்ணிக்குள்ள அமிழ்த்துனா நீர்க்குமிழி வருமா? எந்த குமிழி வரும்? நீர்க்குமிழி சார். சோக் அப்படியே ஈரமாகிரும் சார். சோக் ஈரமாகும். நீங்க இப்ப தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது, அதுக்குள்ள புல்லா கொண்டு தண்ணி அப்படி சோக்க போடல, அதுல நுனிய மட்டும் நீங்க அப்படியே வைக்கிறீங்க, அதாவது குறிப்பிட்ட தண்ணி மட்டும் நனைறதுக்கு இப்படி வைக்கிறீங்க. அதாவது நம்மட பாசையில சொல்றேன்னு சொன்னால் அந்த நீர் அப்படியே ஊறி வரும் மேல. என்ன அந்த நீர் என்ன செய்யும், அப்படியே மேல ஊறி வரும். ஓமா இல்லையா? என்ன காரணம், இப்ப நீர் என்பது ஒரு சடப்பொருள், நீர் என்பது ஒரு சடப்பொருள், சோக் என்பது ஒரு சடப்பொருள். அப்ப என்ன நடக்குது, இப்ப நான் இன்னும் ஒன்று கேக்குறேன். அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு போத்தலுக்குள்ள
நீங்க என்ன செய்றீங்க பெரிய கல்லுகளை போடுறீங்க முதல்ல என்ன செய்றீங்க பெரிய பெரிய கல்லுகளை போடுறீங்க பெரிய கல்லுகளை போட்டுட்டு இப்ப என்ன நடக்க போகுது இதுக்குள்ள சின்ன கல்லுகளை போடுறீங்க சின்ன கல்லு போடும்போது என்ன நடக்கும் அப்படியே மேல நிக்குமா இல்ல அது அந்த இடவெளிகளுக்குள்ள அந்த சின்ன கல்லு போகுமா இடவழிக்குள்ள போகும் இப்ப ஜோதி பாருங்க இது ஒவ்வொரு இந்த பெரிய பெரிய கல்லும் துணிக்கைகள் ஒவ்வொரு பெரிய பெரிய கல்லும் துணிக்கைகள் துணிக்கைகள் இப்ப துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளிகள் இருக்குமா இருக்காதா இருக்கும் பாருங்க திண்மமாக இருந்தாலும் சரி திண்மமாக இருந்தாலும் சரி திரவமாக இருந்தாலும் சரி அங்க நெருக்கமாக அடுக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கும் திண்மத்தில மிக மிக குறைவாக இருக்கும் திரவத்தில அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வாயுவில மிகவும் அதிகமாக இருக்கும் இப்படி திண்மமாக இருந்தாலும் சரி திரவமாக இருந்தாலும் சரி வாயுவாக இருந்தாலும் சரி அந்த துணிக்கைகளுக்கு இடையில் இடைவெளிகள் காணப்படுகின்றது இப்ப யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு போத்தலுக்குள்ள பெரிய கல்லை நாங்க போட்டுட்டு அதுக்குள்ள சின்ன கல்லுகளை அல்லது மணலை நாங்க போட்டோம் என்று சொன்னால் அந்த இடைவெளிகளின் ஊடாக போய் இங்க அடி வரைக்கும் வந்து கிடக்கும் ஓமா இல்லையா என்ன காரணம் அங்கு போடப்படுகின்ற அந்த மணல் இந்த பெரிய கல்லின் ஊடாக எப்படி அடி வரைக்கும் வந்துச்சு இந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளிகள் இருக்குது அந்த இடைவெளிகளின் ஊடாக அவர் வாரார் விளங்குதா அந்த இடைவெளிகளின் ஊடாக அவர் என்ன செய்யறார் அடிப்பரப்புக்கு வாரார் சரியோ அதே மாதிரி தான் ஒரு சோக் துண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோக் துண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சோக் துண்டு துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்கும் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் துணிக்கைகள் அதே மாதிரி நீர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நீரும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் இப்ப உதாரணமாக உஜாலா உஜாலா என்று சொல்றது நீலம் நம்ம உடுப்புக்கு போடுற அந்த உஜாலா அதை நாங்க எடுக்கிறோம் நீல கலர் அதை நாங்க திரவத்தை எடுக்கிறோம் இப்ப இது ஒரு திரவம் நீலம் இது ஒரு திரவம் இது என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு இது சோ இது வெண்கட்டி இதுவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் இப்ப நாங்க இந்த சோக்கை கொண்டு இதுக்குள்ள வச்சோம் என்று சொன்னால் இதுக்குள்ள அப்படியே டிப் பண்ணி அதை புதைச்சி வச்சோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொல்லி பாருங்க இதுல இருக்கிற அந்த துணிக்கைகள் இந்த நீளத்துல இருக்கிற துணிக்கைகள் இந்த திண்மத்துல காணப்படுகின்ற அந்த துணிக்கைகளின் இடைவெளிகளின் ஊடாக அசைஞ்சு போவார் அப்ப இந்த திரவ துணிக்கைகள் இந்த திண்ம துணிக்கைகளின் ஊடாக அசைஞ்சு போகும்போதுதான் நீங்க அவதானமாக பாக்குறீங்க அந்த சோக் வந்து ஒரு டை ஒரு நிறமூட்டப்பட்ட மையில் மையில அமிழ்த்தி வைக்கும் போது அந்த மை அந்த சோக் துண்டினூடாக மேல போறத பாப்பீங்க அப்படியே ஊறி மேல அசைஞ்சு போறத பாப்பீங்க அப்ப இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம் இந்த சோக் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு அதனாலதான் அவருக்கு அந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்குது அந்த இடைவெளிகளினூடாக அந்த மை அசைஞ்சு போறத நாங்க பாக்குறோம் அப்ப ஏன் அந்த மை அசைஞ்சு போகுது அந்த சோக்குல துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு அந்த துணிக்கைகளுக்கு இடையில இதே மாதிரி இடைவெளிகள் இருக்குது என்றதை நாங்க சொல்லலாம் அப்ப திண்மங்கள் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு என்றதுக்கு நாங்க நிரூபிக்கிறதுக்காக இந்த பரிசோதனையை செஞ்சிருக்கோம் சோக் துண்டு என்பது திண்மம் அந்த திண்மம் இதே மாதிரி துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் நம்ம கண்ணுக்கு அப்படி பெரிய பெரிய கல்லு மாதிரி தெரியாது ஆனால் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் அந்த துணிக்கைகளுக்கு இடையில இப்படி இடைவெளிகள் இருக்கும் அந்த இடைவெளிகளின் ஊடாக இந்த திரவம் என்ன செய்யும் ஊறி மேல போகும் அதை நாங்க நிறமூட்டிய மைய வச்சு நாங்க சோக் அமிழ்த்தி வச்சு பாக்குறோம் இப்ப விளங்குதா ஏன் அந்த மை உள்ளால போயிச்சு எப்படி அந்த சோக்கினூடாக போகுது காரணம் அந்த சோக் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்குது துணிக்கைகளால் ஆக்கப்படலாட்டி அங்க இடைவெளி இருக்காது இடைவெளி இல்லாட்டி அந்த திரவம் மேல போகுமா இல்ல இல்ல அப்ப இது பிராக்டிக்கல் என்னத்துக்காக செய்யப்பட்ட பிராக்டிக்கல் திண்மங்கள் தொடர்ச்சியற்றது என்று சொன்னால் அங்க இடைவெளிகள் இருக்குது துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு என்றத நாங்க நிரூபிக்கிறதுக்காக அந்த பரிசோதனை இருக்குது விளங்கிட்டா வாயு பரவுறத பிராக்டிக்கல் எல்லாம் இருக்குது அதையும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த
கிழமைக்கு நாங்க அந்த பிராக்டிகல் செய்யக்கூடியதா இருக்கும். மேக்ஸிமம் பாக்குறோம், நாளைக்கு செய்யக்கூடிய வசதி இருந்தா வேண்டிய உங்களுக்கு செய்து காட்டுறோம். திண்மம் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறதுக்கான பிராக்டிகல் இது, திரவம் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கிற பிராக்டிகல் இருக்குது, வாயுக்கள் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கின்ற பிராக்டிகல் இருக்கு. எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம், அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ඝන පදාර්ථයේ අසන්තත ස්වභාවය පරීක්ෂණය. පොටෑසියම් පර්මැංගනේට් සුළු ප්‍රමාණයක් ඔරලෝසු තැටියකට අපි වතුර ස්වල්පයක් අරගෙන දිය කරලා හදා ගන්නවා. ඒකටම අපි සුදු රටහුණු කෑල්ලක් පරීක්ෂණය සිදු කරන්න සූදානම් කරගෙන තියෙන්නේ. මේ ආකාරයට වතුර ස්වල්පයකට පොටෑසියම් පර්මැංගනේට් ද්‍රාවණයක් සාදා ගන්නවා. තම් පාටයි ඔබ දන්නව පොටෑසියම් පර්මැංගනේට්. ඒ සාදාගත් පොටෑසියම් පර්මැංගනේට් ද්‍රාවණයට සුදු රටහුණු කෑල්ලක් අපි සම්පූර්ණ රටහුණු කූරක් අරගෙන ඒ ද්‍රාවණය ගිල්ලනවා. බලන්න මොනවද නිරීක්ෂණය වෙන්නේ කියලා. බලන්න රටහුණු කෑල්ලේ ඉහළට පොටෑසියම් පර්මැංගනේට් ද්‍රාවණයේ තියෙන වර්ණය ගමන් කරනවා. ඔබට පැහැදිලිව පේනවා ඇති. බලන්න රටහුණු කෑල්ල කියන්නේ ඝන පදාර්ථයක්. අංශු වලින් සැකසීලා තියෙන්නේ. බලන්නේ අංශු අතර අවකාශ තියෙන නිසා තමයි පොටෑසියම් පර්මැංගනේට් ද්‍රාවණයේ වර්ණය ඉහළට ගමන් කරන්නේ. ඒකෙන් අපිට නිගමනය කරන්න පුළුවන් ඝන පදාර්ථය අසන්තතික බව.
බීකරයක් පොටෑසියම් පර්මැංගනේට්මයි පාවිච්චි කරන්නේ වතුර බීකරයකට පොටෑසියම් පර්මැංගනේට් වලින් සුළු ප්‍රමාණයක් අපි හැන්දක් ආධාරයෙන් ඉතා සුළු ප්‍රමාණයක් අරගෙන පොටෑසියම් පර්මැංගනේට් ද්‍රාවණයට එකතු කරනවා බලන්න එකතු කරනවත් එක්කම මොකද වෙන්නේ කියලා මෙම ජල බඳුන බලන්න පොටෑසියම් පර්මැංගනේට් කැට ටික අඩියට විසිරෙනවා ජලයේ වර්ණය පැතිරෙනවා පේනවා අපිට මේ ක්‍රමවත් ආකාරයට බලන්න වර්ණය ජලයේ අංශු අතරට ගමන් කරනවා ඒ කියන්නේ ජලයත් අසන්තතිකයි ඒ කියන්නේ ද්‍රව පදාර්ථයත් අසන්තතිකයි ඒ කියන්නේ ද්‍රව අංශු අතර අවකාශයක් තියෙනවා ඒ නිසා මේ පොටෑසියම් පර්මැංගනේට් වර්ණ අංශු ද්‍රව අංශු අතරට ගිහිල්ලා ද්‍රවය වර්ණ වෙනවා ජලය වර්ණවත් වෙනවා අපිට පැහැදිලිව නිරීක්ෂණය කරන්න පුළුවන් බලන්න ක්‍රමයෙන් ජල මඳුන වර්ණවත් වෙන ආකාරය නෝනි අපි නිපදවන්නේ නයිට්‍රජන් ඩයොක්සයිඩ් ඒකට අපි කපර් සුරුඬු වලට තනුක නයිට්‍රික් අම්ලය එකතු කරලා තමා නයිට්‍රජන් ඩයොක්සයිඩ් වායුව නිපදවා ගන්න. අපි මේ ආකාරයට වායු සරාවකට කපර් සුරුඬු යම් ප්‍රමාණයක් එකතු කර ගන්නවා. එකතු කරගෙන ඊට නයිට්‍රික් අම්ලය එකතු කරනවා මේ ආකාරයට වායුසරා අපි දෙකක් අරන් තියෙනවා එක වායුසරාවක් උඩු අතට තබා කොපර් සුරුඬු එකතු කරලා ඒකට තනුක නයිට්‍රික් අම්ලය එකතු කරනවා මේ වායුසරාවේ අඩියේ ප්‍රතික්‍රියාව සිදු වෙලා නයිට්‍රජන් ඩයොක්සයිඩ් වායුව පිට වෙන නිසා අපි මේකේ වායු කොටසක් සිර කරගන්න උඩු අතට තව වායුසරාවක් මේ ආකාරයට එක ඒ දෙක සම්බන්ධ කරනවා දැන් මේක සංගත පද්ධතියක් මේකෙන් ඇතුළට වාතය යන්නෙත් නෑ වාතය පිට වෙන්නෙත් නෑ දැන් මේකේ තියෙන ඇතුළේ තියෙන වාතයේ අතනින් ප්‍රතික්‍රියා කරලා පිට වෙන නයිට්‍රජන් ඩයොක්සයිඩ් වායුව පැතිරෙන ආකාරය බලන්න ඒකෙන් අපිට නිගමනය කරන්න පුළුවන් වායුමය පදාර්ථයත් අසන්තත බව ඒ කියන්නේ වායු අංශු අතරට තව අවකාශයේ තියෙන නිසා දැන් මේකේ තිබිච්ච දෙයක් නෙමෙයි නයිට්‍රජන් ඩයොක්සයිඩ් ප්‍රතික්‍රියා කරලා නිපද වෙන දෙයක්. ඒවා පැතිරෙන්න පුළුවන්. ඒ අවකාශ වායුවේ අවකාශ අතරට යන්න පුළුවන්. බලන්න අපි මේකට නයිට්‍රජන් ඩයොක්සයිඩ් වායුවම තෝරගත්තේ ඒක වර්ණවත් වායුවක් නිසා. බලන්න දුඹුරු පැහැයට වායු සරා දෙක අතර නයිට්‍රජන් ඩයොක්සයිඩ් වායුව පැතිරෙන ආකාරය ඝන පදාර්ථයේ අසන්තත ස්වභාවය ද්‍රව පදාර්ථයේ අසන්තත ස්වභාවය වායුමය පදාර්ථයේ අසන්තත ස්වභාවය යන පරීක්ෂණ තුනම අපි සිදු කරා මේකෙන් අපිට නිගමනය කරන්න පුළුවන් ඒ කියන්නේ ඝන ද්‍රව වායු උනත් පදාර්ථයේ සැකසීලා තියෙන අංශු වලින් ඒ අංශු අතර අවකාශ තියෙන බව නිගමනය කරන්න පුළුවන්
ඒ නිසා ඒ අංශු අතර අසන්තත ස්වභාවයක් තියෙනවා පදාර්ථයේ අසන්තත ස්වභාවය තමයි අපි මේ පරීක්ෂා කරේ।